মোটারা <im> মোটারা அந்த டூ பாயிண்ட் ஓ முடித்தேன் அதே சேம் லைக்கா ப்ரொடக்ஷன் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன்னு ஏஆர் முருகதாசார் டைரக்ஷன் தர்பார் அந்த எதா சார் ஒவ்வொரு சாரோட ஆடியோ லான்ச்சும் ஒவ்வொரு ஒரு அக்டன்ஸ் மாதிரியாக இருக்கா எல்லாமே டிசிப்ளின்டு என்ன பேச போகிறாரு சூப்பர் ஸ்டார் கடைசியாக பேச என்ன பேச போகிறாரு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதுக்கு சார் எப்படி ரிப்ளை பண்ண போகிறாரு எப்படி அவர் வந்து ஆன்சர் பண்ண போகிறாரு அவர்கிட்ட எப்படி கொஸ்டின் போகிறது ஒரு யோசிக்காமல் மைக்கை பிடிச்சா நான் அப்படியே ஃப்ளூவன்ட் அவர் என்ன பேசணும்னு பேசிட்டு தான் போவார் அதுக்கப்புறம் பேசிப்பேன் மற்றவனை பற்றி அப்புறம் பதில் சொல்லுவார் அந்த ஒரு தைரியம் அந்த கெப்பாசிட்டி தான் வி ஆல் தாட் தட் ஹி இல் பி த சீஃப் மினிஸ்டர் அவ்வளோதான் நாங்கள் வேறு வார்த்தை இல்லை இப்போ போய் நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கல ஐ விஷ் தாஸ் பி எஸ் சிஎம் அதுனால் அவ்வளோ ஒர்க் பண்ணார் அவர் அவ்வளோ இது பண்ணார் அவ்வளோ இது பண்ணார் ஹோப் எனித்திங் எனிங் மே ஹேப்பன் பட் இட்ஸ் லைஃப் சார் இட்ஸ் சூப்பர் சூப்பர் அண்ட் சூப்பர் ஸ்டார் நோ டவுட் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி அகாடமி அவார்ட்ஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெற்றுக் அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் சார் எனக்கு அதே வருத்தம் சார் தேர்ட்டி சிக்ஸ்த் இயர் இந்த வருஷம் தேர்ட்டி ஃபோர் இயர் பண்ணால் தேர்ட்டி ஃபிஃப்த் இயர் பண்ண முடியல தேர்ட்டி சிக்ஸ் இயர் நியராக ஆக போகுது எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்டோம் சார் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து என் ஃபங்க்ஷன் அவார்டு வாங்கினேன் எனக்கு ரொம்ப வருத்தம் வருஷம் வருஷம் சார் எங்களை கூப்பிட்டு அந்த அவார்டு கையில் வாங்கிட்டு ஒரு போட்டோ எடுப்பாரு சார் பல பேரும் ஏமாத்திருக்கேன் சூப்பர் ஸ்டார் தான் என் மேடையில் தான் இருக்காரு ஷீல்டு வச்சுட்டு எங்கள் நாலு பீஃபோர் ரியா சிங்கார் வேலை மவுன நாலு பேர் நிற்கிற ஸ்டில் இன்னும் இருக்கேன் அவர் சார் எழுதி கொடுத்த லெட்டர் எங்கிட்ட இருக்கு சிவாஜி படத்துக்கு அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் வாங்கினத்துக்கு நாங்கள் ஹானர் போடுற வி ஃபோரில் சார் கைப்பட எழுதி கொடுத்தாரு ரிஷிஃப்ட் த ஃபங்க்ஷன் ஆல் த ஸ்டக்ஸஸ் அது உன்னை நான் வந்து ஃபைலாக வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆனால் இன்னும் எனக்கு ஆசை ஒரு தடவை அவர் வந்து என் மேடலை வந்து வாங்கணும் அண்ணாதேக்கு வந்து வாங்குவார் ஒரு நம்பிக்கை இருக்கு க்ராஸ் இருக்குது கீப் திங்கர் ஃபிங்கர் ஸ்க்ராஸ் வெயிட்டி ஃபார் அண்ணா தா நிச்சயமா எல்லாேருக்கும் அண்ணாத்தா அவரிச்சி மஹவிஸ்வமா அப்புறம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் உங்கள் ஃபேவரெட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடிக்கேட்டடாக நினைக்கிற இசை ஞானி இளையராஜா இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் இப்போ சமீபத்தில் கூட ராஜா சாரோடைய புது ரெக ஓன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு சர்ப்ரைசிங் விசிட் ஆச்சு சூப்பர் ஸ்டார் அந்த நிகழ்வு சார் நீங்கள் பாபு சார் பேசுகிறேன் பாபு சார் வந்தார் தெரியுமாரு டக்குனு என்ன சார் சூப்பர் ஸ்டார் வந்தார் பாபு நான் என்ன சார் சொல்லவே இல்லையே சார் நீங்கள் இல்லை பாபு க்ரௌட் வந்துடுற போது நான் இல்லை பாபு டூ ஹவர்ஸ் இருந்தார் பாபு இருந்துட்டாரு எல்லாம் முடிச்சு எல்லாம் பேசணும் எல்லாம் பேசணும் நல்லா பழக்கணும் ஸ்டுடியோலாம் சுற்றி போட்டார் திரும்ப காலைல ஃபோன் பண்ணுறாரு பாபு அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணிட்டு ஸ்டுடியோக்கு வரேன்றார் சார் சார் தயவுசெய்து வீடியோ எடுங்க சார் தயவுசெய்து எடுங்க சார் தான் ஐயோ அவர் ஒத்துக்கலாம் சார் எடுங்க சார் சார் அந்த வீடியோ சார் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க சார் இவங்க டைமண்ட் பாபு ஷூட் பண்ண மாதிரியாவே நினச்சிக்கிட்டாங்க சார் ஈவினிங் பத்திரிகை ஈவினிங் டிவியெலாம் வந்துடுச்சு சார் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் இளையராஜா சார் ஸ்டுடியோக்கு போனார் சாமி கூட பேசுனார் மனம் விட்டு பேசுனார் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்த நாள் சார் திருப்பியும் மீண்டும் ஸ்டுடியோவுக்கு வந்து அவர் வந்து வீடியோ ஷூட் எடுத்து அந்த எப்படி மியூசிக் பண்ணுறாங்கன்னா கூட இருந்து ரசிக்கிறது அவர் ராஜாஸ் கையை வச்சு இப்படி ஒரு ரசிப்பார் அந்த சில அது ராஜா சார் கூட அவ்வளோ பழக்கம் ரெண்டு பேரும் சாமி சாமின்னு கூட இவர் அவர் சாமின்னு அவர் இவரை சாமின் வாங்க பட் வந்து அந்த இன்வால்வ்மெண்ட்டு சார் ஒரு தடவை போய்ட்டு வர போதும் ரெண்டாவது தடவை திருப்பியும் வந்து பார்க்கணுன்னு வந்ததெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது கணக்கு கிடைக்காது சார் சார் இதுக்கு தான் சார் நான் திருப்பி திருப்பி சொல்லுறேன் யாரனா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுங்க சார் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுங்க சார் பத்து வருஷத்துக்கு ஆனால் கூட இது வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் சார் நூறு வருஷம் ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார் இப்போ எதுவுமே சார் நம்ம யூடியூப் பார்த்து நான் நேற்று ஒருத்தர் இன்றைக்கி யூடியூப்பில் அனுப்புறாரு சந்திரமுகி படம் நான் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் டேஸ் ஷீல்டு வச்சுருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட்டான ஒரு படம் ஒரே படம் தமிழ்நாட்டிலே இந்த படம் தான் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ரெக்கார்டு அனுப்புகிறார் சார் அதில் எப்போ ஹரிதாஸ் ரிலீஸ் ஆச்சு ஹரிதாஸ் நாள் ஓடிச்சு அப்போ ஹரிதாஸ் தான் பாப்புலர் மூணு தீபாவளி கொண்ட படம்னு பரபரப்பாக பார்ப்பேன் எல்லா பேரியரும் க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் என் படம் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் டேஸ்னால் சோ எனக்கு எந்த கிடைக்காது எனக்கு கிடைச்சதுல கண்டிப்பாக நான் பெரிய சந்தோஷம் டச் டச் நான் இதே இப்போ நீங்கள் ராஜா சார் பற்றி சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்ன இந்த நிகழ்வு வந்து ரெக்கார்டிங் புது ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வந்து பார்த்தது அதுக்கு முன்னாடியே ரெண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எனக்கு தெரியாமல் எவ்வளோன்றதுன்னு தெரியாது எனக்கு அதில் ஒன்று ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பில் தயாரித்த இளையராஜா மெல் ஷோ ஒய்எம்சிஏல சார் அண்ணன் தம்பி மேரே பேசிக்கிட்டாங்க சார் சூப்பர் ஸ்டார் கேட்குற என்ன சாமி எனக்கு வந்து சாமி க அவ்வளோ பெருசாக போடலை கமல் சாருக்கு எல்லா பாட்டும் இட்டு கொடுத்திங்களேன் அப்படின்றது ஒன்று இல்லையா ஒன்று நான் உனக்கு கூட நல்ல பாட்டு போட்டிருக்கேனே ராமராஜன் கூட பாட்டு போட்டுருக்கல இல்லை சாமி இன்னும் எனக்கு இன்னும் நீங்கள் நல்ல பாட்டு போடணும்னு நான் இன்னும் சார் படம் இவ்வளோ ட்ராவல் ஆட்டேங்க எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க ராஜா சாரா பட் சூப்பர் சார் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு நீங்க கமல் சார்க்கும் நல்லா பாட்டு போட்டுக்கோங்க எனக்கும் நல்ல பாட்டு போடிக்குன்னு நினைச்சிக்கிட்டே இருப்பேன் என் பாண்டதா போட்டிருக்காங்க உண்மையும் நல்லா போடுவீங்கன்னு மேடையில ரிக்வெஸ்ட் பண்றாரு பாலிச்சந்தன் சார் ஃபங்க்ஷன்ல இருக்காரு கேள்வி கேக்க சொல்றாரு பாலிச்சந்தன் சார் சூப்பர் சாரு கேள்வி கேட்கறாரு இந்த டிஃபாட்டி டைரக்டர் தீபாட்டில சலிக்காம பதில் சொல்றாரு ஒரே ஒரு இருக்குதா நோ கமெண்ட் சொல்வாரு நீங்க பார்த்தா நான் சொல்லக்கூடாது நீங்க பார்த்தா தெரியும் எல்லாத்துக்குமே பேசுவார் ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்கார் இப்போ நான் நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வச்சு எனக்கு ஒரு ஒரு ஷிவரிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் எஸ்கேப் ஆயிடுவேன் எனக்கு தமிழ் அவ்வளோ பேச தெரியாதுன்னு நான் எஸ்கேப் ஆயிட்றது பிரச்சனை இல்லை இப்போ ஏதாவது விட்டுட போகிறோம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்காம என்னை விட்டுற போறீங்கன்னு நினச்சி நீங்களும் எனக்கு கேள்வி எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க நானும் ரீகால் மெமரியாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது இன்னும் தொடரணும் நீங்க ஃபார்ட்டி பிப்த் இயரோட பிப்டியத் இயர் திருப்பியும் வந்து திருப்பி என்ன பேட்டி அடிக்கணும் வயசானாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு பேட்டி கொடுப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்போம் சார் அந்த ராஜா சார் பற்றி சொன்னில்ல அதில் ரெண்டு நிகழ்வு சொன்னால் மூணாவது இடையில என்ன பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நிதி திரட்டு விழா மனு பாராட்டு விழா காமராஜர் ஹாலில் அவர் குடும்பத்துக்கு நிதி திரட்டு விழா சொன்னாங்க அது ராஜா சாரோட கச்சேரி சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக திடீர்னு சூப்பர் ஸ்டார் சார் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஃபோன் வருது சார் பாபா நீங்கள் அங்கே இருப்பீங்களா அப்படின்னாரு புரியல சார் நான் இருக்கேன் சார் நீங்கள் என்ன ராஜா சார் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னாரு சார் சார் வாங்க சார் நான் ரொம்ப க்ரௌடடாக இருக்குமா இல்லை சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னா சார் நீங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சார் ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும் சார் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் சார் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் சார் வர்றாருன்னு நேர பேர் சூப்பர் சார் இலேசா கிட்ட சொன்னேன் சார் சார் அவ்வளோ அவரு கேரளாவில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த ஷோ எப்படி வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு ஃபேஸ் மைண்டுக்கு பார்த்தாரு வந்துட்டாரா பாப்போட்டி வந்தவனு சொல்லுன்ட்டு சார் வந்து உட்காந்த உடனே ராஜா சார் வந்தார் சார் அவர் ராஜா சார் கம் கமிட்மெண்ட்டே கிடையாது வரணும்னு ப்ரோக்ராம் கிடையாது அவர் இப்போ விஷயில் பார்த்துருப்பாரு டிவியில் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பார்த்துருக்காரு அந்த இன்வால்வ்மெண்ட் அவருக்கும் ராஜா சாருக்கு இன்வால்வ்மெண்ட் அடிக்க நான் பார்த்தேன் சார் மேடைக்கே வரமாட்டேன்னாரு மேடைக்கு வந்து விஸ்வநாதன் சார் ராமத்து சாரை பேசிட்டு அதை பாடினதுலாம் இதான் மெமரி 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 சார் இப்போ ஒன்றும் இல்லை சார் அந்த சீடியை இப்போ நீங்கள் வாங்கி பேப்பரில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது அதை சேர்த்து வைக்கணும் அதை பண்ணுங்க சார் யாரா பண்ணுங்க பண்ணுறோம் சார் பண்ணுறோம் சார் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டாருடைய சிக்ஸ்டேத் பர்த்டே வீட்டில் கொண்டாடப்பட்டது செலக்டிவ் செலிபிரிட்டி கெஸ்ட்டுங்க இருக்குன்னு தான் இன்வைட் பண்ணி தான் கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் அப்பா ரெண்டு பேரை வந்து கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வு நீ ரெண்டு பேரும் நீங்களே உங்கள் அப்பா ஃபியூச்சர் அதுதான் சார் நான் ஒன்று அந்த டைம் சொல்லணும் சார் அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டோம் யார் வந்திருக்கா யார் வரல யாரை கூப்பிட்ருக்கான்னு தெரியாது சார் ம் சார் வந்து இதுக்கு முன்ன ஒரு இன்சிடென்ட் என்னென்ன சார் இந்த ஒவ்வொரு தரையும் லத்தாமா வந்து ஸ்கூல் ஆஷ்ரம் சார்பாக வந்து எல்லா லெஜண்டரி ஆட்களை வந்து ஹானர் பண்ணுவாங்க திடீர்னு ஃபோன் வருது அப்பாவுக்கு லத்தாம்பா பேசுகிறாங்க ஆனந்தன் சார் நீங்கள் உங்கள் சர்வீஸை பாராட்டி ஆஷ்ரம் பீப்பிள் உ லவ் டு ஹானர் யூ அப்படின்றாங்க சார் சார் லத்தா மா வந்து ஷுட் ஹவர் கன்செப்டட் சூப்பர் சார் ஆர் இதுன்னு சார் பட் ஓ சூப்பர் ஸ்டாருக்கு யார் வராங்கன்னு தெரியுமா தெரியல எனக்கு தெரியல சார் எங்கள் ஃபாதரை நான் காமராஜர் ரங்கத்தை அப்பா அப்பா கொஞ்சம் ஓல்டேஜ் நடக்க கையை பிடிச்சி எடுத்துன்னு வந்தோடனே பாபு குணங்கன்ட்டு எங்கள் அப்பா கையை பிடிச்சி மேடை ஏற்றினார் சார் இன்னும் அந்த வீடியோ இருக்குது சார் அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேடா எங்கள் எங்கள் அப்பா நான் அழிச்சு வரோம் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நான் அழிச்சிட்டு போகிறேன்னு படியில் க்ரௌடு அப்படி இருக்குது காமராஜர் ரொம்ப அப்படியே கிளாப் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரை எங்கள் அப்பாவை ஆட்சி வந்து எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மரியாதை இருக்குது சார் அப்படி ஒன்று பார்த்துக்காதாங்க சார் என்ன சார் அப்பாவும் பேர்வாக தான் சார் அப்பாவும் அந்த காலத்தில் அப்பாவும் நிறைய படம் பண்ணியிருக்காரு சார் கூட அந்த இன்வால்மெண்ட்டு ஒரு மரியாதை சார் அது வந்து சார் அந்த மரியாதை நான் சாருக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்கறது சார் என் கல்யாணம் என் பையன் கல்யாணத்துக்காக போகிறோம் சார் நியூட்ரிஷன் எங்கள் அப்பாவும் நானும் போனோம் சார் சார் வாசலில் வந்து காரியத்தியோடு இருக்கும் சார் கையை பிடிச்சிட்டு எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டே இருக்கார் சார் எங்கிட்ட ஃபோட்டோவாக தான் இருக்குது வீடியோ இல்லை இந்த வீடியோ இருந்தால் நான் அப்போயே நான் அப்புறமாதம் பொறுத்த என் பே என் பையன் கல்யாணத்துக்கு வந்து ஹானர் பண்ணுவாங்க சார் இது வந்தெல்லாம் லைஃப்பில் எனக்கு கிடைக்காது சார் எனக்கு நானும் கல்யாணம் பண்ணேன் அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்தார் எங்கள் அப்பா அப்போ கூப்பிட்டாரா சூப்பர் ஸ்டார் பிஸியாக இருந்தாலும் தெரியாது சார் என் என் எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா ரிக்குவெஸ்ட்டு என்னோடய ரிக்வஸ்ட்டை வந்ததெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் எப்படி சொல்கிறது தெரியல ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ண சொன்னேன் அதேமாதிரி அவர் அவரோட டாக்டர் கல்யாணத்துக்கு ஏன் எப்படி இருக்குது எப்படி எப்படி ரெஸ்காக எல்லாம் ஹாப்பியாக ஹாப்பியாக ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு கேட்கவே தேவை எல்லோரும் சாப்பிடாம போகமாட்டாங்க அந்த கல்யாணம் முடித்த உடனே எங்களை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு ஈவினிங் ரிசப்ஷன்களுக்கு மாப்பிடை பொண்ணு இருக்க கையை கொடுக்குறாருன்னா நான் என்னடா இது இதெல்லாம் நடக்குமான்றது மொத்தம் என்ன நினைக்கலாம் சார் நாங்களாம் வந்து சார் இங்கே கூட இருக்கார் சூப்பர் சார் எப்பவுமே இங்கே கூட இருக்கார்னு ஒரு பெரிய ஃபீலிங்ஸ் சார்